டாக்டரான் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9649. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே நம்ம நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு கேள்வியோட தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் சுகரை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு சுகரை பற்றி பேசலாம் மேம். நம்மளுக்கு இந்த சர்க்கரை வியாதி நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்குனாலும் இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு ஃபேமிலியில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா மினிமம் குறைஞ்சது 5 பேர்த்துக்குனாலும் இந்த சுகரினுடைய தாக்கம் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கும் சுகர் வந்துடும் அப்படின்ற ஒரு நினைப்பிலே எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு கண்டிப்பாக வந்து ஹெரிடிட்டி வழியாகவும் அவங்களுக்கு வந்து சுகர் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சர்க்கரை வியாதினால் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது இந்த சர்க்கரை வியாதி எல்லாமே வந்து நம்மளுக்கு எதனால் வருது, எதனால் நம்மளுக்கு பிளட்டில் வந்து அதிக அளவு சர்க்கரையினுடைய அளவு வந்து எதனால் நம்மளுக்கு இருக்குது, அது இருந்துச்சு ரொம்ப அதிக அளவில் இருந்துச்சு, அது நாள்பட சரியாக நம்ம வந்து வைத்தியம் பார்க்காம நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது பின்னாடி என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொண்டு போய்விடும் அப்படின்றத தொடர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி வர்றதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் வந்து செரிமான கோளாறுனால் வரக்கூடியது. செரிமானம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே உணவு போனதுக்கப்புறம் டைஜஷன் ஆகுறது மட்டும் செரிமானம் கிடையாது. நம்மளுக்கு உணவு நம்ம வாயிலிருந்து நம்மளுக்கு எடுக்கும் போதே நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்மளுக்கு அந்த வாயில் வந்து நம்ம உணவை வந்து நம்ம மெல்லக்கூடிய போது நம்மளுக்கு வந்து அந்த சலைவரி அமிலேஸ் அப்படின்ற சலைவாலேருந்து நம்மளுக்கு ஒரு என்சைம் வந்து நம்மளுக்கு செக்ரிட் ஆகி வந்து அந்த உணவோடு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்டார்ச்சை எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுக்கும். ஒரு சில காம்பவுண்ட்ஸை வந்து அங்கேயே வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைஜஷன் வந்து நம்மளுக்கு வாயிலேயே நம்மளுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு சலைவரி கிளாண்டும் நம்மளுக்கு நல்லா இருக்கணும், சலைவரி செக்ரீஷன்ஸும் நம்மளுக்கு நல்லா இருக்கணும், சலைவரி செக்ரீஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சலைவரி எமிலேஸ் அந்த ஒரு என்சைமும் நம்மளுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் முழு அளவில் நம்மளுக்கு டைஜஷன் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இங்கே ஏதாவது ஒரு கோளாறுகள் இல்லை சலைவரி கிளான்ஸில் வந்து ஏதாவது ஒரு வீக்கம் இருக்குது, இல்லை சலைவரி கிளான்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை அது வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, அதில் வந்து ஏதாவது சிஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் சிஸ்ட் ஒரு சில பேர்த்துக்கு கிறிஸ்டல்ஸாக கூட மாறிடும், அந்த உப்புகளாக வந்து மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லை பல் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ஆடி ஃபுல்லாக விழுந்துருச்சு கம்ப்ளீட்டாக அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைஜஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போது அந்த சிஸ்டஃப்லாம் நம்ம கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம உணவு வந்து நல்லா கூல் ஆக்கிட்டு நம்ம தொண்டையினுள்ள வந்து நம்ம உட்செல்லும்போது அதுக்கப்புறம் அந்த உணவு வந்து இறைப்பைய வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னா இறைப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த ஹச்சிஎல் அதே மாதிரி ஒரு சில என்சைம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா என்னாகும் அப்படின்னா பான்க்ரியாஸ்லேருந்து பான்க்ரியாட்டிக் அமிலேஸ் அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சிறுகுடலில் நம்மளுக்கு வந்து கொழுப்பு சார்ந்த பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பைல் லிவர்லேருந்து நம்மளுக்கு அந்த கேல்பிளாடர்லேருந்து பைல் வந்து நம்மளுக்கு வந்து அதையும் அதுவும் வந்து நம்மளுக்கு உணவு செரிமானத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா பெருங்குடல் சிறுங்குடல் அந்த அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு அந்த உணவு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அந்த என்ட்ரோஹாப்பாட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து திரும்ப நம்மளுக்கு உறிஞ்சப்பட்ட சத்துக்கள் எல்லாமே வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். லிவருக்கு அந்த சைட் நம்மளுக்கு போர்ட்டல் வெயின் வழியாக நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ அப்சர்ப்ஷன் பண்ணதில் வந்து அந்த டைம் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து நிறையா குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். என்ன உணவுகள்லேருந்து அந்த சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படுது, அந்த குளுக்கோஸ் சத்துக்கள் வந்து உணவுகள்லேருந்து உறிஞ்சப்பட்டு அந்த போர்ட்டல் ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் வழியாக நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த கணையத்துலேருந்து அந்த பிளட் ஸ்ட்ரீமில் வந்து குளுக்கோஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கணையத்துலேருந்து நம்மளுக்கு இன்சுலின் செக்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீமில் இருந்தால் மட்டும்தான் இன்சுலின் செக்ரேஷன் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீமில் வந்துடுது, கணையத்துலேருந்து நம்மளுக்கு இன்சுலின் செக்ரேட் ஆகி வருது. அந்த இன்சுலினும் குளுக்கோஸும் நம்மளுக்கு பைண்ட் ஆகி தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, ஒரு ஆற்றலாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு கையை கூட நம்மளால் அசைக்க முடியும், இங்கேருந்து எந்திரிச்சு நடக்க முடியும், ஒரு ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்மளுக்கு செய்ய முடியும். அப்போ அந்த ஆற்றல் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு முக்கியமானது, அதுதான் எனர்ஜியாக வந்து நம்மளுக்கு மாறுது. அப்போது சர்க்கரை வந்து நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோ
ரொம்ப அத்தியாவசிய தேவையானது அப்படின்றது நம்மளுக்கு இந்த இதில் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு சக்கரை சத்து தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்ஸ் நம்ம அசைக்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். எனர்ஜி எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்ம குளுக்கோஸ்லேருந்தான் நம்மளுக்கு எனர்ஜி வர ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுக்கு அந்த குளுக்கோ அந்த இன்சுலின் செக்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கம்மியாக சுரக்கிறதுனாலையோ இல்லை அது தடைப்படுறதுனாலையோ நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு சுகர் வர ஆரம்பிக்குது. எதனாலெல்லாம் நம்மளுக்கு இன்சுலின் செக்ரேஷன் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பான்க்ரியாஸில் ஏதாவது ஒரு நோய் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இன்சுலின் செக்ரேஷன் கம்மியாக இருக்கும். அந்த பான்க்ரியாஸில் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு செதுந்து அழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்சுலின் செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு சுத்தமாக இன்சுலின் செக்ரேஷன்ஸே இல்லாமலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் ஒரு சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணவு வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு சக்கையாகி நம்மளுக்கு வெளித்தள்ளப்பட்டுரும். ஸோ அந்த உணவுகள் எல்லாத்தையும் வந்து அந்த உணவுகள் எல்லாமே வந்து நம்ம சரியாக செரிமானம் பண்ணி அது கழிவுகளாக நம்மளுக்கு வெளியேற வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைஜஷன் வந்துட்டு நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சுஜாதா, நான் திருவண்ணாமலையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சுஜாதா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயசுமா? 23 மேம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு வந்துட்டு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஒரு 7 மாசத்துக்கு இருக்கு. ஓகே, நான் இங்கிலீஷ் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அப்படியே கியூர் ஆகல. சித்தாவும் ட்ரை பண்ணேன் மேம். அதுல வந்துட்டு ஒரு ஆயின்மெண்ட் அப்புறம் ஆயில் கொடுத்தாங்க, அது அப்ளை பண்ணி குளிக்க சொன்னாங்க. நானும் 2 மாசம் எடுத்தேன் மேம். ஓகே, அது இன்னும் குணமாகல. இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டு தான் மேம் இருக்கு அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்போ அதுக்கு தான் வந்து சோரியாசிஸ் அப்படின்ற பிரச்சனைக்கெலாம் வந்து இப்போ எங்களோட மருத்துவமனையில் வந்து நல்ல சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ எங்கேயுமே நம்மளுக்கு வந்து கேட்காத ஒரு நோய் வந்து நம்மளுக்கு சோரியாசிஸாக நம்மளுக்கு இருக்குது. என்ன தான் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணாலும் அந்த டைம் நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு வந்துடுது. ஸோ அந்த இதெல்லாமே வந்து நம்ம மூலிகை மருந்தில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். நம்ம அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் வந்து சொன்ன முறைப்படி மருந்துகள் வந்து தயார் பண்ணி வச்சு அதை கொடுத்துட்ருக்கிறதுனால தான் சோரியாசிஸ் நோய் வந்து முழுமையாக குணமடையுது. ஸோ நீங்கள் ரொம்ப கவலைலாம் எதுவும் பட வேண்டாம். சோரியாசிஸ்க்கு வந்து மன அழுத்தமும் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, கவலை எதுவும் பட வேண்டாம். மருந்துகள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாயிரும். திருவண்ணாமலையில் இருக்கீங்க, உங்கள் விழுப்புரத்துலேயும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, முடிஞ்சால் சென்னை கூட நீங்கள் வந்து பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்க, அதே ஆயின்மெண்ட்ஸை வந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம ரத்தத்தை வந்து நம்ம சுத்திகரிக்கும் போது நம்ம டானிக் வந்து அந்த ரத்தம் வந்து சுத்திகரிக்கிறதுக்கு தான் நம்ம கொடுப்போம் டானிக்கு. அப்போ அந்த மண்ணீரலையும் கல்லீரலையும் நம்மளுக்கு வலிமைப்படுத்தும் போது நம்மளுக்கு புது ரத்தம் நம்மளுக்கு வந்து புதுப்பிக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த செதில் எல்லாமே நம்மளுக்கு உடம்பை விட்டு நம்மளுக்கு விழுக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு டார்க் பேச்சஸாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு அது நார்மலாக நம்மளுக்கு ஸ்கின் கலருக்கு நம்மளுக்கு மாறி வந்துடும். நான் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு 3 to 5 months எவ்வளோ நோய் வந்து சிவியராக இருக்குது, நோய் வந்து ரொம்ப உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 months நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதளவுக்கு நம்ம மெடிசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாள் கூட விடாமல் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆர்பிசி செக்ரேஷன்ஸ் எல்லாமே முழு அளவில் நம்மளுக்கு வந்து நல்ல ரத்தமாக நம்மளுக்கு செக்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த நோய் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வரவே வராது, சரி பண்ணிடலாம். சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ரேவதி மேம், தில்லிவனத்துல இருந்து பேசுறேன். ஓகே ரேவதி, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? வயசு 26 மேம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு சோரியாசிஸ் ப்ராப்ளம் ஒரு 6 இருக்கு மேம். சரி, எனக்கு உள்ளங்கை உள்ளங்கால்ல மட்டும் ஒரு மாதிரி வெடிப்பெடுத்தா வந்து அரிப்பு இருக்கு. ஓகே, அது வந்து தோல் வேற உரியுது மேம். ஓகே, வேற எங்கயாவது இருக்கா உள்ளங்கை உள்ளங்கால் தவிர வேற தலையில அந்த மாதிரி எங்க இருக்கா? டான்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு மேம். டான்ட்ரஃப் இருக்கு இல்லையா? சரி, ஓகே. மோஷன்லாம் எப்படி போகுது? பசி எப்படி இருக்கு? மோஷன்லாம் கரெக்டா தான் இருக்கு. பசி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. பசி தூக்கம்லாம் நல்லா இருக்கா? பசி இல்ல மேம், சுத்தமா பசி இல்ல. சரி, ஓகே. தூக்கம் நைட்ல சுத்தமா தூக்கமே இல்ல? தூக்கமே இல்ல.
தூக்கம் இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு பாதிக்கப்படும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க தூக்கத்துக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது மட்டும் நல்ல பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் ஒரு கால் டம்ளர் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. மில்கில் வந்து கொஞ்சம் நல்லா அதை டைல்யூட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் குடிச்சிட்டு வாங்க. டெய்லி நைட் குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தூக்கம் வந்து உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். தூக்கம் நல்லா வந்துடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ரத்தம் எல்லாமே நம்மளுக்கு ஊறுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் நம்மளுக்கு கூடி வந்துச்சு, நல்ல ஹீமோக்ளோபினாக நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா சோரியாசிஸ் நோய் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். மேலே வந்து கை வெடிப்புகளுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுத்தமான பசுவினுடைய வெண்ணெயை வந்து எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் சீமை அகத்தி, குப்பமேனி, அதுக்கப்புறம் வந்துட்டு மருதாணி இலை, இந்த மூணு இலையுமே வந்து நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு இலைகள். இதை மட்டும் நல்லா அரைச்சி கையிலையும் கால்லையும் இந்த வெடிப்புகள் வந்து இருக்க இடத்துல மட்டும் 10 மாதிரி போட்டுட்டு வாங்க. டெய்லி போட்டுவாங்க, தொடர்ந்து இது ஒரு 30 டேஸ் கன்டினியூ பண்ணுங்க, வெடிப்பு எல்லாமே மறைய ஆரம்பிச்சிரும். சாதாரண கோகனட் ஆயில் மட்டும் பகல் நேரத்துக்கு வந்து உலர விடாம அதை நல்லா அப்ளை பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொரியாசிஸ் சரியாயிரும். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து 4 தலைமுறைகளாக சொரியாசிஸ்க்கு, ஆஸ்மாக்கு, மூட்டு வலிக்கு, முடக்குவாதத்துக்கு, சைனசைட்டஸ்க்கு, இதெல்லாத்துக்குமே வந்து 4 தலைமுறைகளாக வந்து சிகிச்சை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எங்கேயுமே குணப்படுத்த முடியாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து அழகாக சரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து இதில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாவே ஆயிருக்காங்க. ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இணைப்பில் தான் இருக்காங்க. முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பவித்ரா டாக்டர், திண்டிவனத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக மக்கே தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அத்தைக்காக பேசுறேன் டாக்டர். ஓகே, அவங்களோட வயசு 55. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். அத்தைக்கு வந்து 8 வருஷமா சுகர் இருக்கு. அவங்க எவ்வளவு ட்ரீட்மென்ட் எடுத்துட்டோம், அது கண்ட்ரோல்லே கொண்டு வர முடியல. சரி, எவ்வளவு சுகர் வந்து எவ்வளவு இருக்கு? சாப்பிட்டதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு? சாப்பிட்டதுக்கு முன்னாடி 280 இருக்கு மேடம். சாப்பிட்டதுக்கு பின்னாடி? சாப்பிட்டதுக்கு அப்புறம் 340 இருக்கு. ஓகே. மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்களா, இன்சுலின் எது எடுத்துட்டு இருக்காங்களா? மாத்திரை தான் மேம் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இருக்காங்க. சரி. மூட்டு வலி பிரச்சனையும் இருக்குது மேடம். மூட்டு வலி மூட்டு வீங்கிடுதுன்னு சொல்றாங்க. எங்களால செய்ய முடியல, ரொம்ப வீங்கி கால்லாம் வலி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரி, ஓகே, சரி பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ நீங்க சுகர் வந்து நல்லா குறையறதுக்கு நான் சொல்றத வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப 1 மந்த் கழிச்சு சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சரியா இருக்கும். சரியா? டேப்லெட் வேணா உங்களுக்கு விடுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சுகர் நல்லா குறைய குறைய உங்களோட மாத்திரையை வந்து நீங்க குறைச்சிக்கலாம். சரியா? வில்வ இலை எடுத்துக்கோங்க. வில்வ இலை வந்து ஒரு 10 கிராம் அளவு இல்லாட்டி ஒரு 50 கிராம் அளவு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆடாதோட இலை எடுத்துக்கோங்க, வேப்பிலை எடுத்துக்கோங்க, சிறு குறிஞ்சான் இலை எடுத்துக்கோங்க, மாவிலை எடுத்துக்கோங்க, இது எல்லாமே எடுத்துக்கோங்க. நாவல் இலை கொஞ்சம், நாவல் இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த 6 இலையும் வந்து ஒரு 50 கிராம், 10 கிராம்லேருந்து ஒரு 50 கிராம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு இன்னும் நான் கொஞ்ச நாள் வந்து நல்ல ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒரு 50 கிராம்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த இலைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா காய வச்சுருங்க. நல்லா காய வச்சு நல்லா நிழல் உலர்த்தி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அது நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடர் ஆயிரும். திரும்ப துணியில் வந்து சளிச்சு எடுத்து நல்ல வஸ்திர காயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. இது டெய்லி வந்து காலையில் இருக்க, மதியம் இருக்க, நைட்டும் இருக்க தொடர்ந்து ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஒரு 1 மந்த் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப உங்களோட சுகர் டெஸ்ட்டை மட்டும் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சரியாயிரும். இதில் கொஞ்சம் அந்த வேம்பு அதெல்லாமே இருக்கிறதுனால முட்டு வலிகளுக்கும் வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஒரு 1 மந்த் எடுத்துட்டு சுகர் வந்து நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த மூட்டு வலியும் சரி பண்ணிடலாம், சர்க்கரை வியாதியும் உங்களுக்கு வந்து நல்லாவே க்யூர் பண்ணிடலாம். அந்த HbA1c லெவல்ஸ் எல்லாமே வந்து வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து நார்மலுக்கு வந்துடும். 9, 10, 11 அந்த மாதிரி ரேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு நார்மலுக்கு வந்துடும். நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுட்டு சரியான உணவு முறையை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம எப்படி சொல்கிறோமோ வாழ்வியல் முறை மட்டும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி வந்து நிரந்தரமாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். சரிங்களாம்மா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ,
வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேம், என் பேர் ரம்யா, கோவில்பட்டியில இருந்து கால் பண்றேன். ஓகே ரம்யா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மா கண்டு கேக்கணும் மேம், சுகர் இருக்கு. ஓகே, அவங்களோட வயசுமா? அம்மாக்கு 53 வயசு ஆகுது மேம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேம், அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கு, பக்கத்துல சொன்னாங்க ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு காமிச்சிருப்பாங்க, அதனால சரி அம்மாவுக்கு காமிக்கலாம்னு கால் பண்ணேன் மேம். அவங்களுக்கு மூச்சு திணறல அடிக்கடி இருக்கு மேம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து சுகர் கூடிடுது மேம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் ரொம்ப கூடிடுது? ஆமா. மூச்சு திணறலும் இருக்குன்னு சொன்னீங்களா? படி ஏறப்ப மூச்சு வாங்குது அந்த மாதிரி தானே சொல்றாங்க? வெயிட் எவ்வளவு இருக்காங்க? வெயிட் எவ்வளவுன்னு தெரியல மேம், ஆனா அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சுகர் எவ்வளவு அளவு இருக்கு தெரியுமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 240 இருக்கு மேம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 350 அந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. அப்போ இவ்வளோ இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மெடிசன்ஸ் வந்து எடுத்து தான் ஆகணும். வரதா மாத்திரை, இன்சுலின் அந்த மாதிரி எதுவும் எடுக்கிறாங்களா? எடுத்து இந்த அளவா? இல்லை மேம், எடுக்கல. எடுக்கலை, எடுக்காம இருந்தாங்கன்னா சீக்கிரம் நம்மளுக்கு சரியாயிரும். சரியா, இப்போ ஏன்னா எடுத்து மாத்திரை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம மருந்து கொடுத்து திரும்ப உங்க மாத்திரைகளை கிராஜுவலா குறைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மருந்து விடுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து சுகர் டெஸ்ட் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சுகரினுடைய அளவு தான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இந்த மலை வேப்பில இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நல்லா காய நிழல உலர்த்தி காய வச்சுக்கோங்க. அதை பவுடர் பண்ணி வந்துட்டு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட் ஒருக்க, மூணு வேளை தொடர்ந்து ஒரு 1 மந்த் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுகர் வந்து 1 மந்த்லேயே உங்களுக்கு நார்மலுக்கு வந்திருக்கும். சரிங்களா, வந்துட்டு திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு வேணால் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகரும் நம்மளுக்கு சரியாகும், சுகர்னால் ஏற்படக்கூடிய அனைத்து சைடு எஃபெக்ட்ஸும் அதனால் ஏற்படக்கூடிய அனைத்து காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு குணமாயிரும். ஜென்ரலாக சர்க்கரை நோய்களுக்கான டைப்ஸ் பற்றி நீங்கள் சொல்வீங்க மேம், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான மருத்துவமுறை எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி பேசலாம். இப்போது சர்க்கரை வியாதி ஃபஸ்ட் நம்ம எதனால் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம் நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வருது அப்படின்னா கண்ணி மேகத்தால் கண்டிடும் சர்க்கரை வியாதி அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு செய்யுள் இருக்குது. அப்போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு வந்து உடல் உறவுகள் வைத்திருந்தாலும் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹெரிடிட்டி வழியாகவும் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம சர்க்கரை வியாதி வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா Type 1, Type 2 அதுக்கப்புறம் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த Type 1, Type 2 இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா Type 1 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்பயுமே வந்து அவங்க மெடிசன்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி இன்சுலினில் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சமான அளவில் சிறிதளவில் இன்சுலின் வந்து அவங்களுக்கு செக்ரீட் ஆகிட்டே இருக்கும், அப்படி இல்லாட்டி சுத்தமாக அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து நிரந்தரமாக செக்ரீட் ஆகாமல் விட்டுரும் ஏதாவது ஒரு பான்க்ரியாட்டிக் டிசீஸ்னால. அந்த மாதிரி இருக்குது Type 1. இப்போ அந்த Type 1 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக ஃபுல்லாக இன்சுலின் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு செரிமானத்தன்மை எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒல்லி ஆகிட்டே போவாங்க. HbA1c லெவல்ஸ் வந்து 14, 15, 16 அந்த மாதிரி லெவல்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா பயங்கர லீனாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கீட்டோசிடோசிஸ் அப்படின்றக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து சிவியராக அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து Type 1. Type 2 அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் செக்ரீஷன் வந்து நல்லாவே தான் இருக்கும், ஆனால் சரியாக டைஜஷன் இல்லாமல் மெட்டபாலிசம் எரர்னால அவங்களுக்கு சரியாக வந்து அந்த குளுக்கோஸ் வந்து ஆற்றலாக அவங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்காது. அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னா குளுக்கோஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்சுலினும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், குளுக்கோஸும் வந்து அதில் போய் பைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்பையும் நம்மளுக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த டைமும் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சுகரினுடைய லெவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது Type 2. Type 2 வந்து மாத்திரை எடுப்பாங்க கொஞ்ச நாள், நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கன்யூ பண்ணிடுவாங்க. திரும்ப சுகர் லெவல்ஸ் அவங்களுக்கு எலிவேட்டடாக காமிச்சது அப்படின்னா திரும்ப கொஞ்ச நாள் மாத்திரை எடுப்பாங்க. இந்த மாதிரி கன்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு கண்ட்ரோல் மட்டும் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க வச்சுருக்காங்க, இல்லை 5 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்னாவே தொடர்ந்து அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும்.
கை கால் வந்து எரிச்சல், கை கால் மத மதப்பு போகிறது, கை கால் வந்து ஊசியால் குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் வருது, அதே மாதிரி நம்மளுக்கு நகம் முடி எல்லாமே வந்து அதிக அளவில் நம்மளுக்கு உதிர்றது, அதே மாதிரி நம்மளுக்கு பல் ஆட்டம் கொடுக்கறது, கை கால் வலிகள் எல்லாமே வருது, கை காலில் வந்து ஒரு மாதிரியான எரிச்சலான ஒரு இது, அப்படியே வந்து நெருப்புக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும் கையெல்லாம் அந்த மாதிரி திக்கு திக்குன்னு ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறுநீர் வந்து அதிக அளவில் போகிறது, அதிக தாகம், அதிக பசி, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம சர்க்கரை வியாதியாக சரியாக குணம் பண்ணல அப்படின்னா பின்னாடி தொடர்ந்து வரும். அப்புறம் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படின்றது, அது ப்ரெக்னென்சி டைம் வந்து அவங்களுக்கு நார்மல் தான், ப்ரெக்னென்சி அப்போ வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நம்மளுக்கு சுகரினுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ரைஸ்டாக காமிக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக அது டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு இது நார்மலாகவே இது வந்து சரியாயிரும். ஒரு சில பேர்த்துக்கு தான் அது வந்து அப்படியே சர்க்கரை வியாதியாக திரும்ப வந்து அவங்களுக்கு கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அதெல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சுகர் லெவல்ஸ்லாம் நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில உணவு முறைகளும் கொஞ்சம் நைட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து நம்ம டேக்கிள் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்காக வந்து எந்த ஒரு மருத்துவ சிகிச்சை அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அவசியமும் படாது. அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல்ஸு, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி ப்ரெக்னென்சியில் சொல்லக்கூடிய அந்த எக்லாம்சி, அந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு நம்மளுக்கு ஃபிட்ஸ் ஒரு சில பேர்த்துக்குலாம் வர வாய்ப்புகள் எல்லாமே வந்து வரவே செய்யாது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே வராது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டயபெட்டிஸ் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷனாக நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம். அதே மாதிரி அதிக அளவில் நம்மளுக்கு செரிமானம் ஆகாத பொருட்கள், நெய்ப்பு பொருட்கள், மீன் இறைச்சி அந்த மாதிரி பொருட்களையும் வந்து ஜாஸ்தியான அளவில் நைட் டைம் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகர் வரும். எது சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வறுத்தது, பொறிச்சது, கொழுப்பு சார்ந்த உணவுகள் இது எல்லாத்தையுமே வந்து நைட் டைம் வந்து அதிக அளவில் நம்மளுக்கு டம்ப் பண்ணுறதுனால பின்னாடி செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு நம்மளுக்கு சர்க்கரை வியாதியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. தொடர்ந்து இந்த செயலை வந்து நைட்டு வந்து நிறைய உணவுகள், செரிமானம் ஆகாத உணவுகளை நைட்டு டைம் வந்து நம்ம எடுக்கும்போது தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வந்து இயர்லி ஸ்டேஜில் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் முற்றிலும் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் ராஜேஷ், கட்டலூர்ல இருந்து பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஒரு 5 வருஷமா சுகர் இருக்கு, அதனால தான் கேக்குறேன் மேடம். ஓகே சார், உங்களோட வயசு? என் வயசு 46 ஆகுது. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். ஒரு 5 வருஷமா சுகர் இருக்கு டாக்டர். ஓகே, வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 320 இருக்கு. அதிகமா பசி இருக்குது, தாகம் இருக்குது, வேர்வை சரி, ஓகே. கை கால்லாம் மரத்து போற மாதிரி சென்சேஷன் இருக்கு. கை கால் வலிக்குது மேடம். கை கால் எரிச்சல் இல்ல, பாதை எரிச்சல் இருக்கு மேடம். பாதை எரிச்சல் இருக்கு. வலவலன்னு வருது एक्चुअली மதிய டைம்ல. சரி, ஓகே. இப்போ நீங்க 5 வருஷமா நீங்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படினா இந்த பாதை எரிச்சல், இந்த மாதிரியான சொல்லக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ், அதிகமான பசி, அதிகமா யூரின் போறது இதெல்லாம் இருக்க கூடாது இல்லையா? ஏன் இருக்கு? அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த மருத்துவம் வந்து உங்களுக்கு செட் ஆகல, அது குறையல, சுகர் வியாதி வந்து உங்களுக்கு குணப்படுத்தல. அது அந்த டயத்துக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சரியா, இப்போ இதை முழுமையாக நம்ம குண பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த யூரின் நைட் டைம் போகிறது 3-4 தடவை போகுது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குறையணும். ஒரு டைம் போகிறது மேக்ஸிமம், ஓகே நார்மல். 2-3 தடவைக்கு மேலே போகுது அப்படின்னாவே கண்டிப்பாக தூக்கம் வந்து நம்மளுக்கு கெட்டுரும். நைட்டு யூரின் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா தூக்கமே இருக்காது நைட்டுக்கு. தூக்கம் இல்லை அப்படின்னாலும் அடுத்த நாளைக்கு நம்ம உடம்பு வந்து டயர்டாக இருக்கும், எந்த ஒரு ஹார்மோன்ஸும் சரியாக செக்ரீட் ஆகாது, நம்மளுக்கு உடம்பு ஃபங்க்ஷனே நம்மளுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உடம்பு அசதி, சோர்வு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த
மருத்துவம் வந்து எடுக்கும்போது யூரின் ஃபர்ஸ்ட் போகக்கூடாது. இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மலவேப்பிலை, நிலவேப்பிலை, வேம்பு, இந்த மூணுமே வேம்பு கேட்டகரி இலைகள் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுட்டு நல்லா அதை பவுடர் பண்ணி ஒரு 5 டேஸ்லேருந்து 10 டேஸ் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த அதிகமான டைம் யூரின் போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே சரியாயிரும். ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே 5வது நாள் 6வது நாள்லேருந்து 4 தடவை 5 தடவை யூரின் போகிறது ஒரு 2 தடவையாக போகும். திரும்ப ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 தடவை நார்மலாக போகும். அதுக்கப்புறமா வந்து நைட் நீங்கள் படுக்க போகிறப்ப நீங்கள் யூரினேட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே நார்மல் ஆகிடும். அடுத்து நம்மளுக்கு தூக்கமும் நல்லா வர ஆரம்பிக்கும். நைட் டைம் நம்மளுக்கு வந்து யூரினேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அர்ஜென்சி பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்திரிக்க முழிப்பு தட்டுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கை கால் எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த இலைகளோடு சேர்த்து இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்ல மூலிகை மருந்துகள், அதுவும் காயக்கற்ப மூலிகை மருந்துகள் எல்லாமே சேர்த்த மருந்துகள் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை தொடர்ச்சியாக எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளட் சுகர் லெவல்ஸும் நம்மளுக்கு வந்து நல்லாவே குறைஞ்சிரும். உங்களுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் HbA1c லெவலும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது 6க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெடிசன்ஸை வந்து நம்ம நிப்பாட்டிட்டு ஃபுட் டயட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாவே சர்க்கரை வியாதி வந்து நம்ம நிரந்தரமாக குணம் பண்ணிடலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை மொத்தம் 4 தலைமுறைகளாக 14 இடங்களையும் எங்களுடைய 16 இடங்களில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்களையும் மருத்துவமனை இருக்குது. எங்கனாலும் போய் பார்க்கலாம். எல்லா மருத்துவமனைகளிலும் படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் தான் இருக்காங்க. BAMS, BNYS, BSMS படித்த மருத்துவர்கள் தான் இருக்காங்க. ஸோ நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒரு பேஷண்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு நாடி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த நாடி சுகராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பித்த நாடியில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வாத நாடி ஒரு சில பேர்த்துக்கு சேர்ந்துருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கபநாடி சேர்ந்துருக்கும். ஸோ எந்த மாதிரியான அவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குது, கபநாடிலாம் சேர்ந்துருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வீசிங், இந்த ஏற்கனவே ஒரு பேஷண்ட் சொன்னாங்க மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லை சளி தொந்தரவு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அது அசோசியேட்டடாக நம்ம வந்து மருந்துகள் கொடுத்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து கியூர் ஆகி வரும். ஸோ நீங்கள் நேரில் கூட வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கவிதாஞ்சலி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கும்பரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மா கேக்குறேன். உங்க வயசு என்னம்மா? 29 மா. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு மூஞ்சி ஃபுல்லா வந்து டாட் டாட்டா ரொம்ப பெரிய பெரிய டாட்டா பிம்பிள்ஸ் மாதிரியே இருக்கு டாக்டர். அது ஒண்ணு மறைய மறைய இன்னொன்னு வந்துட்டே இருக்குது. அப்படியே முகம் ஃபுல்லா கருப்பாயிருச்சு. இப்ப உடம்பு ஃபுல்லா அதே மாதிரி இறங்கிட்டே வருது சார். ஓகே, சரி. ஓகே, இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா உள்ள வந்து நல்லா தண்ணியும் இளநீரும் கொஞ்சம் டெய்லி எடுத்துக்கோங்க. சரியா, தண்ணி நல்லா குடிங்க, இளநீர் வந்து கொஞ்சம் டெய்லி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கொப்பளங்கள் வருது அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த பித்த குற்றமும் ஐய குற்றமும் நம்மளுக்கு சேர்ந்துதான் நம்மளுக்கு வந்து கொப்பளங்களா நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ பித்தம் இருக்குது அப்படின்னா ஹீட்னால நம்மளுக்கு வரக்கூடியது, ஹீட்னால நம்மளுக்கு பாயில்ஸ் வரும். ஐயமும் கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். பிம்பிள்ஸை உடச்சு விட்டிங்க அப்படின்னா தண்ணி மாதிரி தான் ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வெள்ளையாக பஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்போ ரெண்டுமே சேர்ந்து ரெண்டுமே அதிக அளவில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த கபத்தையும் நம்ம கம்மி பண்ணணும், அந்த பித்தத்தையும் நம்ம கம்மி பண்ணணும். அதை கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் வர்றது இதெல்லாமே நம்மளுக்கு வந்து முற்றிலும் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாக டைஜஷன் ஆகாதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, அதே மாதிரி நம்மளுக்கு பேக்கிங் சோடாஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு, அதே மாதிரி மைக்ரோவேவ் அவனில் வச்சு நம்மளுக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய குக்கீஸு, இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சில பேர்த்துக்கு கேக் சாப்பிட்டா கூட ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கீரைகள், பழங்கள் இது எல்லாமே வந்து நல்லா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நட்ஸு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நைட்டு ஒரு பாதாம் பருப்பு அந்த மாதிரி ஊற வச்சுட்டு எடுத்துக்கிட்டீங்க அதுன்னா குட் கொலஸ்ட்ரால்ஸு, பேட் கொலஸ்ட்ரால் சேர சேர தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இதை கொஞ்சம் நல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பால் சங்கு இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுக்கு கடற்கரை ஓரங்கள்லாம் நல்லாவே கிடைக்கும், இல்லை எங்கேனாலும் கிடைக்கும். நம்ம வீட்டில் நிலக்கதவு பக்கத்துலலாம் பதிச்சு வைப்பாங்க. அப்போ அந்த பால் சங்கு மட்டும் எடுத்துக்கோங்க.
அது லைட்டாக உத்தாமணி இலை, உத்தாமணி இலை வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வேலி ஓரங்களில் ஃபுல்லாக வேலி பருத்தி அப்படின்ற பேரில் நம்மளுக்கு இருக்கும். வேலி ஓரங்களில் நிறைய இருக்கும். ரெண்டு காய் வந்து பாவக்காய் மாதிரி சின்ன காயாக, ரெண்டு காய் அப்படி ட்வின்ஸ் மாதிரி அப்படி காய் வந்து ரெண்டு காயாக வந்து இருக்கும். அதுதான் வேலி பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இலை வந்து நல்ல சாம்பல் பழுத்த பச்சை நிறத்தில் வந்து ஹார்ட் ஷேப்பில் இலை வந்து இருக்கும். இது வந்து உத்தாமணி. இந்த சாரில் லைட்டாக உரசி அரைச்சி அதை ஒரு கல்லை வச்சு அப்படியே உரசினீங்க அப்படின்னா சங்கு அப்படியே வந்து நம்மளுக்கு உறைஞ்சி கொடுத்து நம்மளுக்கு பிசு பிசு நம்மளுக்கு மாவு மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த சாறு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா உரசிட்டு அது கொஞ்சமாக ஒரு சந்தன அளவுக்கு நம்ம கையில் சந்தனம் வைக்கிற மாதிரி நம்ம கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த பிம்பிள்ஸில் அந்த பிளாக் டாட்ஸ் மேலெலாம் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சரியாயிரும். உள்ளே நான் சொல்கிறதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. வெட்டிமேர் விளாமிச்சு வேர் மட்டும் நல்லா அதில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு 2-3 hours நல்லா ஊற விட்டுட்டு அந்த வாட்டரை வந்து டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஹீட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஆயில் பாத் எடுத்தீங்கனாலும் பிம்பிள்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். நான் திருப்பூர்ல இருந்து இந்திரா பேசுறேன். இந்திரா சொல்லுங்கம்மா, உங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து. ஓகே, இப்ப யாருக்காக மக்க எடுத்துருச்சுக்க போறீங்க? இல்ல, எனக்காக தான். ஓகே, உங்க வயசு என்னம்மா? 21. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. எனக்கு டெலிவரி ஆகி 1 இயர் ஆகுது. சரி, சிசேரியன் தான் பண்ணாங்க. ஓகே. ஆனா மென்சஸ் வந்து கரெக்டா அந்த 1 மாசத்துல இருந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிருது. ஆனா இதுக்கு வந்து 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 2 மாசத்துக்கு முன்ன 21 நாள் இருந்தது. சரி, போன மாசமும் 21 நாள் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து கூடுதல் 18 நாள் ஆகுது, ஆனா இன்னும் வரல. ஆனா இப்ப எதுக்கு 21 நாள் அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே, இப்ப விட்டு விட்டு வருது, வராமலும் இருக்கு. இல்ல, ரெகுலரா வருது, வர்றது வந்து அதிக நாள், 10 நாள் 15 நாள் 20 நாள் அந்த மாதிரி இருக்கு. ஆனா கரெக்டா 31 நாள் கரெக்டா வந்துருது. 15 நாளைக்கு ப்ளீடிங் தொடர்ச்சியா இருக்கா? ஓகே, அப்பனா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் தான். சரியா, அதிக அளவில் உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியம் வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடைகிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. சரியா, இதுக்கு வந்து மலவேப்பிலை இலை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அது பீரியட்ஸ் டைம் அப்போ மட்டும், 2வது நாளும் 3வது நாளும் இந்த சாறு மட்டும் ஒரு 250 ml அளவு. சரியா, டெய்லிலாம் குடிக்கக்கூடாது, பீரியட்ஸ் அப்போ செகண்ட் டே 3rd day மட்டும். சரியா, 250 ml கரெக்டாக ஒரு கால் டம்ளருக்கு வந்து 1/4 liter இருக்கும். சரியா, 250 ml ஒரு டம்ளர் ஃபுல்லா இந்த மலைவேப்பிலை சாறு மட்டும் எடுத்து, பச்சையா சாறு எடுத்து அதை அப்படியே கொஞ்சம் குடிச்சிருங்க. சரியா, அப்படி இல்லாட்டி ரொம்ப உங்களுக்கு கசப்பா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷாயம் மாதிரி வச்சு 250 ml வந்து குடிச்சிருங்க. சரியா, கஷாயம் மாதிரி வச்சு கூட நீங்க குடிச்சிடலாம். ஓகேவா? இது செகண்ட் டே 3rd day இது ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமே உங்களுக்கு அந்த யூட்ரஸ்ல உள்ள அழுக்கு எல்லாமே மொத்தமா ஒரே ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி 15 days வந்து ப்ரொலாங்டா போகாது. இந்த மாதிரி 15 days தொடர்ச்சியா பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹீமோக்ளோபின் எல்லாமே வந்து நம்மளுக்கு 10 கீழே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப அதையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கணும். இந்த திராட்சை பழம் இருக்கு பாத்தீங்களா, கொட்டை உள்ள திராட்சை வந்து நல்லா அந்த கொட்டையோட நல்லா மென்று சாப்பிடுங்க. அத்திப்பழம் 2 சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் 2 சாப்பிடுங்க. பாதாம் மட்டும் நைட்டு ஊற வச்சுட்டு, தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில எடுத்து ஒன்று மென்று சாப்பிடுங்க. மாதுளம்பழம் டெய்லி கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. சரியா, எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா ஹீமோக்ளோபின் நல்லா கூடிரும். ஒன்ஸ் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கூடிருச்சு அப்படின்னாவே இந்த பீரியட்ஸ் வந்து இந்த மாதிரி டிலே ஆகி போறது, இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒருக்க போறது, 15 நாள் அப்படியே தொடர்ந்து போறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து சரியாயிரும். ஒரு சில பேத்துக்கு அயன் கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். பெட்டர் தைராய்டு மட்டும் ஒருக்க நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. தைராய்டு இருக்கு இல்லையா? அப்போ தைராய்டு உங்களுக்கு சரியா ஃபங்க்ஷன் ஆகல. டேப்லெட் நீங்க எடுத்து எக்ஸ்டர்னலா தைராக்சின் மட்டும் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சரியா உங்களுக்கான ஃபங்க்ஷன் ஆகாதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி வருது. சரியா, தைராய்டை கம்ப்ளீட்டா நம்ம கியூர் பண்ணிடலாம். அதுக்காக சீதாப்பழ இலை மட்டும் நல்லா ஒரு 10 இலை எடுத்துக்கிட்டு நல்லா தட்டி போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா 1 டம்ளராக வத்த வச்சு அதில் லைட்டாக மிளகு சீரகம் போட்டு மட்டும் டெய்லி குடிச்சிட்டு வாங்க. தைராய்டு வந்து ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிரும். 3 months தொடர்ச்சியாக குடிச்சிங்க அப்படின்னா தைராய்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் மாத்திரையெல்லாம் விட்டுட்டு கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், உங்களை நேரடியாக வந்து மீட் பண்ணணும்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட மெயின் பிரான்ச் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சும் மற்ற இடங்கள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ஓகே. இப்போ எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா 4 தலைமுறைகளாக மருத்துவமனை இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. முக்கியமாக வந்து சென்னையில் வந்து நம்மளுடைய தலைமை மருத்துவமனை இருக்குது. மற்ற எல்லா மாவட்டங்களையும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நம்மளுக்கு வந்து சேலம் இருக்குது, விழுப்புரம் இருக்குது, பாண்டிச்சேரி, ஹொசூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல், திருச்சி, திருப்பூர், மார்த்தாண்டம், நாகர்கோயில், கும்பகோணம், மதுரை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், எங்கள் எல்லா ஈரோடு, இங்கே எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து கூட பார்க்கலாம். எல்லா மருத்துவமனையிலையும் வந்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களும் நல்லா பார்ப்பாங்க. இங்கே சென்னையில் கிடைக்கக்கூடிய மருந்துகள் எல்லா மருத்துவமனையிலையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகள் தான். எல்லா மருந்துகளுமே வந்து நம்ம முறைப்படி நம்ம தயார் பண்ணுறோம். ஃபுல்லாக எல்லாமே வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுத்த மாதிரியான ரசாயனங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நம்மளுக்கு கலக்கிறது கிடையாது. அதனால் மருந்துகள் எடுத்துக்கும் போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு இருக்காது. மூலிகை மருந்துகள் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நோயை வந்து நம்மளுக்கு வேரோட நம்மளுக்கு அழிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே வந்து மூலிகை மருந்துகளில் தான் இருக்குது. மூலிகை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த மூலக்கூறுவே வந்து நம்மளுக்கு அந்த மூலிகைகள் தான். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து உயிராற்றல்கள் வந்து உடையவை. அப்போது அதை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா மேலும் மேலும் உடம்பு வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து நம்மளுக்கு குணமாகுமே தவிர ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்லையும் நம்மளுக்கு கொண்டு போய் விடாது. ஸோ அந்த மாதிரியான மூலிகைகள், காயக்கற்ப மூலிகைகள், அது எல்லாமே சேர்த்த மருந்துகள் வந்து கொடுக்கும்போது ஒரு சில பேர்த்தோட வாழ்நாளும் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாகும். நோய் வந்து சரியாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆயுள் காலமும் நம்மளுக்கு கூட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான மகத்துவம் மிகுந்த மூலிகைகளை தான் நாங்கள் மருந்துகளை வந்து எடுத்து பண்ணி வச்சுருக்கோம். அது எடுக்கும்போது 4448 நோய்கள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க. அந்த 4448 நோய்களுக்கும் வந்து தக்க மருத்துவத்தையும் வந்து சித்தர்கள் வந்து நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாயிரும். எப்படி நம்மளுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி அந்த மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னா, கேரட்டு, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா, கேரட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு விட்டமின் ஏ நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி விட்டமின் டி நம்மளுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா, சூரியனில் போய் நின்னோம் அப்படின்னாலே நம்மளுக்கு விட்டமின் டி நம்மளுக்கு நார்மலாக கிடைக்க ஆரம்பிக்கும். கால்சியம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா மோர் எடுத்தால் நம்மளுக்கு கால்சியம் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒவ்வொரு பானங்கள்லையும், ஒவ்வொரு பழங்கள்லையும், ஒவ்வொரு நாம் எடுக்கக்கூடிய உணவுகள், சத்தான உணவுகளில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மளுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம உடம்புல வந்து உடம்புல வந்து ஏற்படக்கூடிய ஒரு பற்றாக்குறை வந்து நம்ம உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த உணவையே தான் நம்ம மருந்துகளாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சாதாரணமாக கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மிளகு, சீரகம், அந்த மாதிரி மஞ்சள் தூள், சணப்பை, அதே மாதிரி பட்டை, சோம்பு, கிராம்பு, இந்த மாதிரி பொருள்கள் தான் வந்து நிறைய, வெந்தயம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அந்த பொருள்களை தான் நம்ம வந்து மருந்துகளாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த நோய் வந்து ஏற்படக்கூடிய காரணம் வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு வந்து அழிய ஆரம்பிக்குது. அழிஞ்சுது அப்படின்னா நோயும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு விட்டு போக ஆரம்பிச்சு இறுதி கட்டத்தில் தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது முற்றிலும் நோய் இல்லாத நிலைமையும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். எப்படி நம்மளுக்கு அந்த நோய்கள் எல்லாமே வந்து இவ்வளோ கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகளும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளும் நோய் இல்லாமல் இருக்கலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பிருந்தலட்சுமி. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருவெட்டூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேக்குறீங்க? என் பையனுக்காக கேக்குறேன். உங்க வயசுமா? அவனுக்கு 23 கம்ப்ளீட் ஆக போகுது. 23 சார். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்துக்கு மோஷன் மேடம். அம்மா வணக்கம். சரியா சரியா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சொல்லுங்கம்மா. என்னோட சன்னுக்காக பேசுறேன் மேடம். சொல்லுங்க. அவனுக்கு அந்த மோஷன் ஃப்ரீயா போக மாட்டேங்குது. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. காலையில எழுந்த உடனே 3 or 4 times போவோம் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே. சரி, அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். இப்ப 1 weekஆ மோஷன் போனதுக்கு அப்புறம் எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த போகும்போதே டைட்டா போற மாதிரி ஒரு ஃப்ரீயா இல்லாம அந்த இரிட்டேஷனாவே இருப்பான். ஆபீஸ்ல போக கூடாது, இங்கேயே முடிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் அவனுக்கு. தண்ணி நல்லா குடிப்பாங்களா? தண்ணி நிறைய குடிப்பாங்க மேம், இங்கேயே நிறைய குடிப்பாங்க, ஆபீஸ்லயும் குடிப்பாங்க. என்ன வாக் பண்றாங்க? ஆப்பிள், மாதுளம்பழம் எல்லாம்
இருந்துட்டே இருக்கு. என்ன வர்க் பண்றாங்க? அப்படி சிட்டிங் வர்க்கா? ஃபுல் டைம் சிட்டிங் வர்க் தான். இதுல சிஸ்டம்ல இருக்காங்க. சிஸ்டம்ல? சரி, ஓகே. அப்ப கண்டிப்பா உடல் சூடு தான். சரியா, உடல் சூடு தான் காரணம். அதிக நேரமா நம்ம இருக்கையில நம்ம உட்கார்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பின்னாடி பைல்ஸ் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே பைல்ஸ் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். மோஷன் வந்து நம்மளுக்கு தடைப்பட்டு போகுது, டைட்டா போகுது, அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் எரிச்சல் வருது, இந்த மாதிரி எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பைல்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறி அந்த ஆர்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு பிதுங்கி வெளியே நம்மளுக்கு முளை மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இது நார்மலா சரி பண்ணிடலாம். ஆமணக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடுக்காய் பிஞ்சு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. அந்த கடுக்காய் பிஞ்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆமணக்கெண்ணெய் வந்து ஒரு 50 மில்லி அளவு எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவு கடுக்காய் பிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த 50 மில்லி எண்ணெயில் வந்து கொஞ்சம் 50 கிராம் அளவு கடுக்காய் வந்து எடுத்துக்கிறத வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அடியில் ஃபஸ்ட்டு கடுக்காய் ஃபஸ்ட்டு அடியில் தான் இருக்கும். லைட்டாக அது வந்து ஃப்ரை ஆக ஆக அது வந்து மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிடும். அது மேலே நல்லா ஃப்ளோட் ஆகிற ஸ்டேஜில் வந்து எடுத்து ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு அம்மியில் இல்லாட்டி ஒரு ஒரு கல்வத்தில் வந்து நம்ம அந்த எண்ணெயும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அந்த கடுக்காய் பிஞ்சை வந்து நல்லா மைய அரைக்கணும். அரைச்சிட்டு அதை மட்டும் ஒரு ஒரு காயின் அளவுக்கு, ஒரு 50 ருபி காயினோ இல்லை 1 ருபி காயினோ நம்மளுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ, நம்ம கையில் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு அந்த காயின் அளவுக்கு நம்மளுக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு அளவு வந்து எடுத்துக்கிட்டு டெய்லி நைட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. ஒரு 1 மந்த் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பைல்ஸ் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிரும். சரிங்களாம்மா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் க்ரிட்டிகல் டைம். பை ஃப்ரம் யூ ஆல்.